ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஃபி ஃபிலிஸ் ட்ராமாவோட 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போக போக எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 3 வீடியோஸ்லாம் நான் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டை தான் காமிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோயினுக்காக செம்பட்டை முடிக்காரன் வந்து வாதாடுறான். நம்ம ஹீரோ தான் வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சீன் போடுற பொண்ணு தான் இல்லை ஜட்ஜாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வலுக்கட்டாயமாக கெஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அதில் ஒரு வழியாக வந்து ஹீரோவுக்கு 20 வருஷம் நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தண்டனை கொடுத்துட்றாங்க. பதறிப்போன ஹீரோ வந்து முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா இது எல்லாமே கனவு. கடுப்பான ஹீரோ வந்து ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸ் வாசலில் வந்து ஹீரோயின் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி ஹீரோ கிட்ட பல்ல பல்ல காட்டி பேசுகிறா. பட் ஹீரோ வந்து மதிக்க மாட்டேங்கிறான். சரின்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை தனியாக பார்த்து பேசுகிறாங்க. ஹீரோ வந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் சைலண்ட் பையன்கிட்ட வந்து நிறைய குடிச்சிட்டு வந்து உளறிப்பாங்க. இதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி, நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து கடுப்பாயிடுறா. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கிஸ் பண்ணதை நினச்சி நைட்டெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பா. காஃபி கடைக்காரன்ட்டெல்லாம் போயிட்டு ஜாலியாக சொல்லி சிரிச்சிருந்திருப்பா. பட் ஹீரோ வந்து அவளை ஆஃபீஸில் மதிக்காதன்னு நினச்சி என்னோடய ஃபஸ்ட்டு கிஸை கூட நீ செலிப்ரேட் பண்ண விட மாட்டேடா படுவாவி அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சீன் போடுற பொண்ணு வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து ஹீரோயின்கிட்ட வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா பேசியிருப்பா. அதை வேற நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கா. பட் சீன் போடுற பொண்ணு வந்து டை வாங்கி போய் ஹீரோவுக்கும் செம்பட்டை இருக்கு ரெண்டு பேருக்குமே ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டையை கொஞ்சம் கூட மதிக்கலை. பட் செம்பட்டை முடிக்காரன் பரவாயில்லையே என்னை பற்றி கூட இவ திங்க் பண்ணுறா அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒரு பக்கம் நம்ம வாயாடி பையன் வந்து ஹீரோயினோட ரூம்மெட்டுக்கு தான் சேட் பண்ணுறோங்கிறது தெரியாமலே அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிஸ் பண்ணதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆஃபீஸில் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இதை வந்து சைலண்ட் பையனும் பார்க்குறான். ஏன்னா குடிச்சிட்டு ஹீரோ வந்து உளறிப்பார்ல, அதனால ஒரு லைட்டாக பார்க்குறாப்புல பார்த்துட்டு அவரும் அப்படி திரும்பிக்கிறாங்க. ஒர்க்கை முடிச்சு ஒரு வழியாக எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பட் ஹீரோயின் மட்டும் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஹீரோ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கிட்டக்க போகிறாங்க. பார்த்தாக்கா மறுபடியும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஹீரோவுக்கு லேப்டாப்னு நெஞ்சு அடிக்க அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. வீட்டுக்கு மறுபடியும் ஒல்லி ஹீரோயின் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன ஒல்லி ஹீரோயின் வந்து குண்டு ஹீரோனா மாதிரி சாப்பிட போகிறா. அங்கே வாயாடி பையன், சைலண்ட் பையன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அங்கே ஹீரோயினோட ரூம்மேட் வர்றாங்க. அங்கே வந்து அந்த வாயாடி பையனை பார்த்துட்டு ரொம்பவே அட்டகாசம் பண்ணுறா. இல்லை ஹீரோயினோட கால் வந்து அடிபட்டுடுது, அதனால ஹீரோயின் வந்து மருந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெடிக்கலுக்கு போகிறா. அங்கே போனாக்கா ஹீரோ வந்து ஹீரோனை நினச்சிக்கிட்டே நைட்லாம் தூக்கம் வரல அப்படிங்கிறதுனால தூக்க மாத்திரை வாங்குறதுக்காக வராங்க. அங்கே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. பட் ஹீரோ வந்து அவருக்கு மருந்தெல்லாம் வாங்கியாந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து தூக்க மாத்திரை போட்டு தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பட் தூக்க மாத்திரை போட்டுமே ஹீரோவுக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதை பார்த்த செம்பட்டை முடிக்காரன் வந்து அங்கே உள்ள எல்லாருக்கிட்டையும் இது மாதிரி ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவை பார்க்குறதாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டாரு, வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுருக்காரு. அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஹீரோனை கொண்டு போய் ஒளிய வச்சிடுறாங்க. பட் வந்திருந்த மெம்பர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க, இங்கே வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் தேடி அலைகிறாங்க. தேடி அலைஞ்சி ஒரு வழியாக நம்ம ஹீரோனை கண்டுபிடிச்சிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்ட உடனே ஹீரோவும் ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு தயவு செஞ்சு நீ ஆமான்னு ஒத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச உடனே ஹீரோயினும் சரி அப்போ எனக்கு ரெண்டு உதவி பண்ணணும். ஒன்று என்னன்னா நைட்டில் வந்து எனக்கு ஷிஃப்ட் வைக்கக்குள்ள நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் வேலை பார்ப்பேன். ரெண்டாவது நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேரையும் நீ என்னைக்காவது ஒரு நாளாவது புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லோன்னே ஹீரோவும் கடுப்பில் ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் வந்து ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை கண்டறியணும் ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபாரினர்ஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு செக் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு உண்மையாக தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோனோட கையை வைக்கிறாங்க. கையை வச்சு நீ வந்து ஹீரோ உண்மையாக லவ் பண்ணுறியா, அவன் தான் அவனோட ஃபஸ்ட்டு க்ரஷா அப்படின்னு கேட்டவுடனே அது உண்மை அப்படின்னு காட்டுது. அடுத்து ஹீரோவை வச்சு நீ வந்து இது வரைக்கும் ஹீரோனை கிஸ் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டோன்னா அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது பொய்ன்னு காமிச்சோன்னா எல்லாரும் ஒரே ஹாப்பி ஆகிடுறாங்க. உடனே ஹீரோவும் அங்கேருந்து ஹீரோனை அழைச்சிட்டு சரி நான் அவளுக்கு லேட் ஆகிட்டு நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோயினும் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மறக்காமல் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. இதை பார்த்தா ஹீரோக்கும் ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. ஹீரோயின் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. மறுநாள் ஆகுது, ஹீரோ வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் செம்பட்டை முடிக்காரன் வந்து ஒரு இடத்துல பதுங்கி பதுங்கி போகிறத பார்க்குறாங்க. சரி இவன் எங்கடா அப்படி பதுங்கி பதுங்கி போகிறானே அப்படிங்கிற மாதிரி அவரை பின்தொடர்ந்து போய் பார்த்தாக்கா ஹீரோயினும் நம்மளோட செம்பட்டை முடிக்காரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ண மாதிரி நிற்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு நெஞ்சு வெடிச்சிருது. அதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது.
ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா குண்டு ஹீரோயின் வந்து நடந்து வருவாங்க. அதை பார்த்த செம்பட்டை முடிக்கார வந்து அவங்கள பயமுறுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு போவாங்க. பட் குண்டு ஹீரோயின் வந்து உள்ளே போயிட்டு காஃபியை குடிச்சிட்டு ஒல்லி ஹீரோயினாக மாதிரி வெளில வருவாங்க. அதை பார்த்த செம்பட்டை முடிக்காரன் பயந்து வில போக உடனே ஹீரோயின் வந்து அவங்கள தாங்கி பிடிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் தான் ஹீரோ வந்து அதை பார்த்துருவார். அதனால அவர் மனசு வந்து நோகன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருவார். அதுக்கப்புறமா வந்து ஹீரோ வந்து ஆஃபீஸுக்கு வருவாங்க. ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்த உடனே மறைஞ்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு செம்பட்டை முடிக்காரன்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனாக்கா அவருக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து சம்ப காண்டாயிடுவார். அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வந்து எபிசோட் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ மட்டும் ஹீரோனும் செம்பட்டை முடிக்காரனே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பற்றி தப்பு தப்பாக ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருப்பான். அப்புறமா அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை கனவு உலகத்துலேருந்து நிஜ உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த வீக்கெண்டு வருதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. உடனே ஹீரோவும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ரெண்டு நாள் போகணும் இல்லையா, அவங்க ஒல்லியாக மாறிடுவாங்க, ஒல்லியிலேருந்து குண்டாக மாறிடுவாங்கல்ல, அதனால் காஃபி கடைக்காரன்ட்டு போயிட்டு கெஞ்சிறாங்க. இது மாதிரி எனக்கு ரெண்டு நாள் நாங்கள் வந்து வெளில போகிறோம், அந்த ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிடோன்னே ஒரு வழியாக அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சீன் போடுற பொண்ணு வந்து செம்பட்டை முடிக்காரன்ட்டு ரெண்டு டிக்கெட் கொடுத்து நீயும் ஹீரோயினும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். செம்பட்டை முடிக்காரன் வந்து ஹீரோனை கூப்பிட்டு பேசுகிறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து நான் ஹீரோவை வந்து லவ் பண்ணுறேன், அதனால தான் இப்படிலாம் இருக்கிறேன், நீ வந்து கொஞ்சம் இதை சீக்ரெட்டாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே செம்பட்டை முடிக்காரனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, செம்பட்டை முடிக்காரன் வந்து அதை நம்பின மாதிரி தெரியல, அதனால நம்ம குண்டு ஹீரோயின் வந்து காஃபி கடைக்கு வர வந்து செம்பட்டை முடிக்காரனை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே வந்து எதிர்பாராத விதமாக ஹீரோவும் அங்கே வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்து குண்டு ஹீரோயின் தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால குண்டு ஹீரோயினும் செம்பட்டை முடிக்காரனும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. யதார்த்தமாக வந்து ஹீரோயினை மட்டும் ஹீரோ வந்து பார்த்துடுறாங்க. அதனால் ஹீரோ குண்டு ஹீரோனை வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு ஒரு நல்ல ரைட்டரோட நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து இவங்கள்ட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம குண்டு ஹீரோயினும் போயிட்டு அவருக்கு கால் பண்ணி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் வேலைக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் ஆகுது, எல்லோரும் ட்ரிப்புக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின், ஹீரோ, வாயாடி பையன், அப்புறம் வந்து சைலண்ட் பையன், நாலு பேர் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகிற வழியெல்லாம் ஹீரோ வந்து ஹீரோயின் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹோட்டலுக்கு ஒரு வழியாக வந்துடுறாங்க. ஹோட்டல் வாசல்லே பார்த்திங்கன்னா நம்ம காஃபி கடைக்காரன் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கடை போட்டிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினும் ஹாப்பி ஆகிடுறா. அடுத்து வந்து நாலு பேர் சேர்ந்து ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே செம்பட்டை முடிக்காரனும் சீன் போடுற பொண்ணும் உட்காந்துருக்கதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. செம்பட்டை முடிக்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்து பார்த்து பேசுகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து கடுப்பாயிடுறான். பட் சீன் போடுற பொண்ணு வந்து செம்பட்டை முடிக்காரனையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் பீச்சுக்கு போகிறாங்க. ஹீரோவும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு எல்லோரும் நடந்து போகக்குள்ளே ஹீரோயினோட ரூம்மேட் அங்கே வந்துடுறாங்க. வேற வழியே இல்லாமல் அவளையும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. அப்போ வந்து செம்பட்டை முடிக்காரனையும் நம்ம ஹீரோயினையும் பாட சொல்லி நம்ம சீன் போடுற பொண்ணு கோத்து விட்றாங்க. அதனால ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ வந்து காண்டாயி அங்கேருந்து வெளில போயிடுறாங்க. பின்னாடியே போன செம்பட்டை முடிக்காரன் உனக்கு என்னாச்சு, ஏன் இங்கே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ வந்து ஹீரோயின் கூட டேட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பதறி போன செம்பட்டை முடிக்காரன், நான் வந்து ஹீரோனோட டேட் பண்ணலை, எனக்கு வேறொரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஹீரோ கேட்குறாரு, யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அது வந்து சீக்ரெட்டு அப்படிங்கிற மாதிரி செம்பட்டை முடிக்காரன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹாப்பி ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் வந்து வாயாடி பையன், சைலண்ட் பையன், மூணு பேர் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு உட்காடுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோனோட ரூம்மேட் வந்து எல்லா சரக்கையும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால காண்டான வாயாடி பையன் வந்து நீ தான் போய் சரக்கு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை போக சொல்கிறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, எங்கிட்ட கார்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வாயாடி பையன் வந்து ஹீரோவோட கார்கியை வந்து சுட்டுட்டு வந்து இந்தா இதை எடுத்துகிட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடுறாங்க. அதனால ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கடைக்கு போகிறதாக போயிடுறாங்க. சீன் போடுற பொண்ணு வந்து சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு போகிறாங்க. பட் அங்கே வந்து ஹீரோனோட ரூம்மேட் வந்து குடிச்சிட்டு நிறைய உளறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா பயந்து போய் வந்து செம்பட்டை முடிக்காரன்ட்ட, வாடா நம்ம ரெண்டு பேரும் வெளில போகலாம் ஒரு லாங் டிரைவ் மாதிரி அப்படின்னு சொன்னோடனே செம்பட்டை முடிக்காரன் ரொம்ப ஹாப்பியாகி ரெண்டு பேரும் வெளில போகிறாங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து கார்கியை காணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு வர்றாங்க. அப்போ அசிஸ்டண்ட் ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்துட்டு எங்கடா பார்த்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ரெண்டு பேரும் உளறிடுறாங்க. இது மாதிரி ஹீரோயின் எடுத்துகிட்டு வெளில போயிருக்கா அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே பதறி போய் ஹீரோனோட தேடி ஹீரோவும் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் சரக்கு வாங்கிட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா காரை காணோம், எங்கடா காரை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நோ பார்க்கிங்கில் வந்து வண்டி நிறுத்ததுனால அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி
போட்டிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி அதை தேடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தாக்கா ஹீரோயினை காணும் சரின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து டைம் ஆனதுனால 2% குறைய ஆரம்பிச்சிடுது. சரி ஓகே, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடு ரோட்லேயே உட்காந்துடுறாங்க. அந்த நேரத்தை பார்த்து நம்ம ஹீரோ வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு கண்ணாபுலான்னு திட்டுறாங்க, எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போய் ஒரு இடத்துல நின்றுடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் தண்ணி கொண்டு கொடுத்துட்டு சாரி உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஹீரோ சொல்கிறாரு, நீ என்னை கஷ்டப்படுத்தலை, எனக்கு ஒன்று நினச்சி கவலையாக இருக்குது, உனக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அவங்கள வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நான் மிஸ்டேக் பண்ணி ஒன்று நான் கிஸ் பண்ணல, நான் வேணும்னு தான் கிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் அவங்கள வந்து திருப்பி கிஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.